Julian. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வருஷமாதிலா. இன்னைக்கு எங்க கிளம்பிட்டோம்னு பாத்தீங்கன்னா, எங்க குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்க தான் போறோம். எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மேல் மலையனூர் கோவிலுக்கு தான் கிளம்பியாச்சு. வருஷாந்திரம் வந்து தை மாசம் வந்து எங்க குலதெய்வத்துக்கு வந்து பொங்கல் வைக்க கிளம்பிடுவோம். ஆடி மாசம் உள்ளூர்ல இருக்கிற அங்காளம்மன் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சிருவோம். தை மாசம் வந்து அங்க போய் கோயில் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு அங்க வந்து போயிடுவோம். நம்மளோட குலதெய்வத்துக்கு வருஷத்துல ஒரு வாட்டியாச்சும் போயிட்டு நம்ம வந்து பொங்கல் வைக்கணும். அந்த மாதிரி அங்காளம்மன் இப்ப மேல் மலையனூர் பாத்தீங்கன்னா பழைய மாதிரிலாம் இல்ல, ரொம்ப மாறி போச்சு. எப்பவுமே போக முடியல, அவ்வளவு கூட்டமாவே இருந்துட்டு இருக்கு. அதனால வருஷத்துல ஒரு வாட்டி நாங்க தை மாசம் மட்டும் போவோம். மெயின் எதனா விசேஷம் நடக்குதுன்னா கண்டிப்பா போய் அங்க வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்க ஆரம்பிப்போம். எல்லா டைமும் வந்து காலையில கிளம்பி போயிட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு நைட்டு வந்து வீட்டுக்கு வந்துடும். இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைமா அங்க வந்து தங்கிட்டு அங்க சாமி வந்து பாத்துட்டு மறுநாள் வரலான்றதுக்காக ஃபர்ஸ்ட் டைமா போறோம். எல்லா டைமும் வந்து தங்கலாம் நினைச்சிருப்போம். பசங்க வந்து சின்ன பசங்களா இருக்காங்க, எங்க போயிட்டு நம்ம பால்லாம் ரெடி பண்ணணும் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க தங்கிறது கிடையாது. இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைமா சரி தங்கலாம்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட போறோம். இங்க வந்து பஸ் ஏறதே பாத்தீங்கன்னா 6:20 ஆயிடுச்சு. அங்க வந்து ஒரு 8:20 பஸ் வந்து இறக்கி விட்டாங்க. அங்க இருந்து பாத்தீங்கன்னா அப்படி நடந்து போறப்பே பாத்தீங்கன்னா அழகா வந்து மீன் எல்லாம் வறுத்து வச்சு அந்த கரோடு எல்லாம் பாக்குறதுக்கே நல்லா சூப்பரா இருந்தது. அப்படியே பாத்துட்டே வந்து கோயிலுக்குள்ள வந்தாச்சு. போன வாட்டி தை மாசத்துக்கு தான் பொங்கல் வைக்க வந்திருந்தோம், இங்கதான் பொங்கல் எல்லாம் வச்சோம். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கட்டடம் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க, அதுதான் வந்து பாத்துட்டே போயிருந்தோம். இப்ப வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு எங்க கட்டிருக்காங்கன்னு தெரியல, இங்கெல்லாம் வந்து ஏதோ கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமா நாங்க வரோம், எங்க தங்குறது எங்க படுக்குறதுன்னு எங்களுக்கு தெரியல. கோயிலும் சுத்தி சரி படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபேமிலி வந்து படுத்திருந்தாங்க, நாமளும் படுத்துக்கலான்றதுக்காக அங்க வந்து நாங்க சாக்கெல்லாம் விரிச்சு போட்டு படுக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சிலவங்களாம் வந்து கோயில் சுத்தி போறாங்க இல்லையா, அவங்களாம் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி இங்க வந்து படுக்க விட மாட்டாங்களே, இங்க வந்து படுக்க விடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எங்களுக்கும் தெரியல அப்படின்னு சொன்ன பிறகு இங்க படுக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு சரி நாங்க வேற இடத்துக்கு போய் படுக்கலாம் அப்படின்றதுக்காக இங்க வந்து நாங்க சரி இடம் பிடிச்சோம். அதுக்கப்புறம் நிறைய கூட்டம் வந்து நாங்க வந்து லேட்டா வந்து இருந்தா கூட பாத்தீங்கன்னா படுக்கிறது இடம் கிடைச்சிருக்காது போல இருக்கு. ஓரளவுக்கு நாங்க வந்து இடம் எல்லாம் பிடிச்ச பிறகு நிறைய பேர் வந்துட்டே இருந்தாங்க. நான் போன வருஷம் வந்து இங்க வீடியோ போட்டிருப்பேன், அப்பத்துல இருந்தே நான் அந்த ஊரு தான், நீங்க எப்ப வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு போன வருஷத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க சுலோச்சனாக்கா. இந்த டைம் நான் சரி போன வாரமே சொல்லியிருந்தேன், இந்த வாரம் எப்படி நான் வந்தாலும் வருவேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எப்ப வருவேன்னு சொல்லிட்டு கேட்டு எனக்கு மெசேஜ் பண்ணி கரெக்டா வந்து நான் வந்த டைமுக்கு வந்துட்டாங்க. நைட்ல வேணாக்கா உங்களுக்கு ஏன் சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இல்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அந்த டைம் ஒரு 8:30 இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைம் எனக்காக வந்து பாத்துட்டு போயிருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லாம ஃபேமிலியோட வந்திருந்தாங்க, அண்ணா வந்திருந்தாரு, அவங்க பொண்ணு வந்திருந்தாங்க. எனக்கு இன்னும் வந்து சந்தோஷமாயிருச்சு, ஏன்னா யாருன்னே தெரியாம ஒரு எனக்காக இவ்வளவு தூரம் நைட்ல வந்து பாத்துட்டு போயிருந்தாங்க. அது இல்லாம பிஸ்கெட், பசங்களுக்கு பிஸ்கெட், அவங்க தோட்டத்துல விளைஞ்ச சொரக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஏதோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம கூட பிறந்தவங்களை வந்து பாத்துட்டு போன மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய பேசணும்னு நினைச்சோம், ஆனா பேசின இதுல பாத்தீங்கன்னா என்ன பேசுறதுன்னு தெரியாம டக்குன்னு அப்படியே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அக்காவுமே பாத்தீங்கன்னா நிறைய பேசணும்னு நினைச்சிருந்தா பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா நைட்டு வந்து சப்பாத்தி தான் செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தோம். எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே படுக்க ஆரம்பிச்சிட்டோம். பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு, எல்லாரும் வந்து நல்லா ஜாலியா விளையாடிட்டு ஒரு ஒரு ஆளா வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மண்டபம்ன்றதுனால பாத்தீங்கன்னா குளிர்ல அதிகம் தெரியல, இருந்தாலும் வந்து எல்லாருமே வந்து பெட்ஷீட் எடுத்துட்டு தான் போயிருந்தோம். நீங்க யாரா நைட்டு வந்து தங்குற மாதிரினா இந்த கட்டிடத்துல வந்து தங்க, ஏன்னா சேஃபா இருக்கு. மத்த இடத்துல வந்து கொஞ்சம் திறந்த மாதிரி இருக்கு, குளிர் அடிக்கும், அந்த அளவுக்கு சேஃபானான்னு தெரியல. இந்த இடத்துல வந்து நல்லா சேஃபா இருக்கு, ஆனா வந்து சீக்கிரமா வந்து வந்தாதான் அந்த இடம் வந்து கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்து ஃபுல்லா ஆயிடுது. வெளியவும் இதே மாதிரி ஷெட்டு போட்டு தங்குறதுக்கு வச்சிருக்காங்க, ஆனா இந்த இங்கெல்லாம் வந்து நிறைய குளிர்னு நினைக்கிறேன். நாங்க படுத்த இந்த இடத்துல வந்து குளிரே தெரியல, நம்ம வெளியே வந்தாதான் குளிர்றமா இருக்கு, மத்தபடி நல்லா சூப்பராவே இருக்கு. அதே மாதிரி இந்த தாளாட்டு அம்மன் வந்து தாளாடுறாங்க இல்லையா, அங்க வந்து பனி கூடாருமே இல்ல, இருந்தாலும் வந்து அந்த பனியில வந்து நிறைய பேர் படுத்திருக்காங்க. இந்த டைம் இது வந்து நம்ம ரொம்ப மக்கள் நிறைய இருக்கிறப்ப ரெஷ்ஷா இருக்கிறப்ப தான் பாத்துட்டு, இப்ப நோ கூட்டமே இல்லாதப்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்களா கோவில. நைட்ல வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருந்தது. இதெல்லாம் வந்து நைட்டு தங்கிட்டு காலையில வந்து சாமி பார்க்க போறவங்க போல இருக்கு, அவங்க மட்டும் வந்து நிறைய கூட்டமா இருந்தாங்க. நாங்க என்ன நினைச்சோம்னா நைட்டு போறோமே, நைட்டு வந்து
கொஞ்சம் சாப்பிட்டுட்டு டைம் இருந்ததுன்னா சாமி பார்க்க கூட்டம் இல்லைன்னா அப்போ வந்து சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து கூட்டம் போயிட்டு தான் இருந்தது. சரி ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாகட்டும் அதுக்கப்புறம் போகலான்னு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் லைனில் நின்னவங்களாம் வந்து வெளியே வந்துட்டாங்க. அந்த டைமுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல இருக்கு. நாங்கள் வந்து இந்த காலையில் சாமி பார்க்க முடியலாம், இப்போ வந்து சாமி போய் உள்ள ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டு வந்தாலும் அப்படிலாம் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் யோசிச்சு வச்சுருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் போகிற இல்லையா, அந்த மாதிரிலாம் யோசிச்சு வச்சுருந்தோம். நீங்கள் என்ன முன்னாடியே போயிட்டீங்கன்னா நைட்டே போய் சாமி பார்க்க தான் 9 மணிக்குள்ள வந்து சாமி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நைட்டு வந்து தங்குறாங்க இல்லையா, தங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில் வாசல் எதிர்க்க நல்லா நிறைய பேர் வந்து கும்மி அடிச்சாங்க. நடு சென்டரில் வந்து ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு ஃபோன் மாதிரி எதாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கும்மி அடிச்சாங்க. எல்லாருமே வந்து சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே வந்து கும்மி அடிச்சாங்க. நல்லா பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. கும்மி அடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து சாமி வந்திருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்து பார்த்துட்டு வந்து படுக்கிறதுக்கு வந்து 12 ஆயிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டேன். இவர் தான் வந்து சுற்றி சுற்றி நல்லா வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாகிடுச்சு. நாங்கள் படுத்திருந்த இடத்துல வந்து கேப்பே இல்லாமல் நல்லா ஃபுல்லாகிடுச்சு. நாங்களாம் வந்து தூங்கிட்டோம். அஜி வந்து பார்த்தீங்கன்னா காலை எப்படி தூக்கி போட்டுட்ருக்காம பாருங்க. எல்லாருமே வந்து தூங்கியாச்சு. இவர் மட்டும்தான் வந்து எங்களுக்காக காவா காத்துட்டு மூச்சிட்டு இருந்தாரு. மீது எல்லாருமே நல்லா நாங்கள் வீட்டில் தூங்குற மாதிரி நல்லா தூங்கிட்டோம். நல்லா தூங்கியாச்சு. ஒரு 4 மணிக்கெலாம் நல்லா முழிப்பு வந்துருச்சு. சரி உடனே போய் குளிச்சுட்டு வந்துடலான்றதுக்காக போய் குளிக்கிறதுக்கு போய் பாத்ரூம்ல பார்த்தா அங்க எங்கேயுமே ஃப்ரீ இல்லை. ஃப்ரீ ஒரு இடத்துல இருக்கு போல இருக்கு, அது எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் நாங்கள் காசு கொடுத்து போய் குளிக்கிற இடத்துக்கு தான் போயிருந்தோம். மலையனூர் போயிட்டாலே காசை வந்து பார்த்தீங்கன்னா சில்லற மாத்தி வச்சுக்கணும், எதுக்கா இருந்தாலும் காசு தானே. அந்த மாதிரி 4 மணிக்கு குளிக்க போனோம். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு போயிட்டே இருக்கு. பச்சை தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாயா, சுடுதண்ணிக்கு வந்து 50 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட்டு கொடுத்தா அது வந்து 50 ரூபாய் அந்த தண்ணி. எங்களுக்கு வந்து பச்சை தண்ணியை குளிச்சுக்கலான்றதுக்காக நாங்கள் வந்து போயிருந்தோம். எங்கள் நாத்தனார் வந்து குளிக்கல. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ல போயிட்டாலே அவங்களுக்கு வந்து நீ போனாலும் போகலனாலும் 100 ரூபா வந்து கொடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு 3 பேருக்கும் 90 ரூபா கொடுத்துட்டு உள்ள போயிருந்தோம். பச்சை தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னா இல்லை, கதை கதை தான் இருந்தது. குளிக்கிற மாதிரி இருந்தது, குளிரே தெரியல அந்த அளவுக்கு மாதிரி தான் இருந்தது. குளிச்சுட்டு நாங்களாம் ரெடி ஆகிட்டோம். பசங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வெயில் வந்த பிறகு குளிக்கிட்டோம். அங்கே வந்து பக்கத்தில் இருக்கு பொங்கல் வைக்கிற இடத்துல அங்கே போய் குளிக்கிட்டோன்றதுக்காக நாங்கள் பொங்கல் வைக்க போயிருந்தோம். இப்போ வந்து பொங்கல் வைக்கிற இடத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாற்றிருக்காங்க. அடுப்புலாம் போட்டு நல்லாவே இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பொங்கல் வைக்கிறது அந்த புகலை வந்து கண்ணில் அடிக்கும் ஒரு மாதிரி நம்ம நசனசன் இருக்கிற மாதிரியே இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளீனாவே இருக்கு. பொங்கல் வைக்கிறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்கு. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அம்மன் வந்து ஊஞ்சல் ஆடுவாங்க இல்லையா, அதுக்கு நேரா வந்து கட்டியிருக்காங்க. இங்க வந்து ஆடு வந்து வெட்டுறது, கோழி உரிக்கிறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தனியா வந்து கட்டியிருக்காங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து கட்டியிருக்காங்க. வேற வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டைம்லாம் வந்து இங்கிருந்தே எடுத்துட்டு போலான்னு இருக்கேன். ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 20 ரூபான்னு வாங்கணும், அடுத்தது வந்து 30 ரூபான்னு வாங்கணும், அடுத்தது 40 ரூபான்னு வாங்கணும். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு வந்து வேற வாங்கியிருந்தேன். எனக்கு மனசே கேட்கல, என்னடா வீட்டுல அவ்வளவு வேற கிடக்குது, இங்க வந்து 50 ரூபாய்க்கு வேற வாங்குறமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க பெரிய ஓரத்து வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து விரவு எடுத்துட்டு வந்திருந்தாங்களா, அவங்க விரவு இருக்கு. சரி ஒரு 50 ரூபாய்க்கு மட்டும் ஒன்று வாங்கிக்கலான்றதுக்காக எங்க 3 பேருக்கும் சரி இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்றதுக்காக வந்து வாங்கியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பு வந்து கிடைச்சிருச்சு. அடுப்புக்கு அந்த அளவுக்கு ரெஷ் இல்லை, ஏன்னா காலையிலேயே நாங்கள் பொங்கல் வைக்கிறோம் இல்லையா, அதனால அடுப்பு வந்து கிடைச்சிது. தண்ணியெல்லாம் தெளிச்சு மஞ்சள் குங்குமம் கோலெல்லாம் போட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த அளவுக்கு காலையிலேன்றதுனால கூட்டம் இல்லை. அதுக்கப்புறம் வந்தால் கூட்டம் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன்ல வந்து சமைக்கிற மாதிரி தான் இருந்தது, ஏன்னா வந்து அழகா வந்து நின்றுட்டு சமைக்கிற மாதிரியே இருந்தது, பொங்கல் வைக்கிற மாதிரியே இருந்தது. ஏற்கனவே வந்து பொங்கல் வச்சிருக்காங்க, அதனால வந்தீங்கன்னா அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்கல. அப்படியே கல்பருத்தை ஏற்றி வச்சு விரை வச்சு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போன வாட்டி தை மாசம் வந்து பார்த்தீங்கன்னா தை மாசம் கடைசியாக தான் போயிருந்தோம். வீடு கொடுத்தனும் போயிட்டு ஒரு 3வது நாள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து வீடு கொடுத்தனும் போயிருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டமாக இருந்தது. பொங்கல் வேணுந்தான் வச்சுட்டு போயிருந்தோம். எங்கள் குடும்பத்தோட நிறைய பேர் வந்து போயிருந்தோம். அதனால வந்து பொங்கல் எடுத்துட்டு சாமிலாம் உள்ளே போய் பார்க்கல, வெளியிலே வந்து படிச்சுட்டு வந்திருந்தோம். அந்த மாதிரி திருவிழா டைம் வந்து அப்போ வேலைலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க தேர்லாம் செய்யறதுக்கு. அந்த அளவுக்கு
பாத்தீங்கன்னா கூட்டமா இருந்தது. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்ப வந்து அவ்வளவு கூட்டத்தை வந்து பாத்துட்டு போயிட்டு இதுக்கப்புறம் சனி ஞாயிறு எல்லாம் வரவே கூடாதுன்னு நினைச்சிட்டு போயிருந்தோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சனி ஞாயிறு தான் வர மாதிரி இருக்கு, என்ன பண்றது. அதனால இந்த வருஷம் வந்து எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, லைன்ல நின்று போயிட்டு இந்த வாட்டி அம்மனை போய் பாத்துட்டு வந்துடணும்ன்றதுக்காக தான் நாங்க சீக்கிரமா கிளம்பி காலையிலேயே நாங்க நைட்டு தங்கி இந்த டைம் வந்து பாக்குறதுக்கு வந்துருந்தோம். இந்த டைம் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எல்லா டைம் வந்து பாத்தீங்கன்னா அரிசி வந்து நல்லா மெலிசான அரிசியா இருக்கும், சீக்கிரமா வெந்துரும். இந்த டைம் அவர் வந்து அரிசி வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய அரிசியா வாங்கிட்டு வந்துட்டாரு. எங்க ஓரத்தி ரெண்டு ஓரத்தியோட பொங்கல் வந்து சீக்கிரமா பொங்கிடுச்சு, என்னோடது மட்டும் பாத்தீங்கன்னா லேட் ஆகுது. அதனால பாத்தீங்கன்னா அடிக்கடி எடுத்து எடுத்து பொங்கலை வந்து பாத்துட்டே இருந்தேன். ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா வெந்துடுச்சு, அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் போட்டு பொங்கல் வந்து எடுத்திருந்தேன். அரிசி வந்து பாத்தீங்கன்னா நல்லா மெலிசா இருந்ததுன்னா சீக்கிரமா வெந்துரும். அதுக்கே வந்து ஊற வச்சேன், ஃபர்ஸ்டே வந்து பாசிப்பருப்பு அரிசி எல்லாம் போட்டு ஊற வச்சுட்டேன் எப்படி லேட் ஆகும்னு சொல்லிட்டு. அப்பயும் வந்து லேட் ஆயிடுச்சு. பசங்களுக்கு எல்லாம் வந்து நல்லா ஜாலியா விளையாடுறதுக்கு இந்த டைம் வந்து பெரிய பாறாங்கல் மேல நல்லா வசதியா இருந்தது விளையாடுறதுக்கு. எங்களுக்குமே வந்து உட்காந்து நல்லா ஜாலியா உட்காந்துட்டு எல்லாம் பண்றதுக்கு கரெக்டா இருந்தது. நாங்க பொங்கல்லாம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டே இருந்தோம். அங்க எங்க நாத்தனார் வந்து பாத்தீங்கன்னா எங்க மூணு பேரோட மாவிளக்குலாம் வந்து ரெடி பண்ணிட்டே இருந்தாங்க. நல்லா ஜாலியா இருந்தது இந்த வாட்டி. தனியா வந்து இந்த பாறாங்கல் கிட்ட பசங்க எல்லாம் விளையாடிக்கிட்டே ஜாலியா இருந்தது இந்த டைம் நாங்க போயிட்டு வந்தது. ஃபர்ஸ்ட் அங்க பொங்கல் வைக்கிற இடத்துலாம் அந்த அளவுக்கு சுத்தமாவே இருக்காது, ஏன்னா தண்ணி வேற போயிட்டே இருக்கும், சாக்கடமா இருக்கும், அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இந்த டைம் வந்து நல்லாவே இருக்கு. மேல வந்து பாறாங்கல் மேல மண்டபம் மாதிரி ஏதோ கட்டி எல்லாம் வச்சிருக்காங்க, அது வந்து இங்க இருந்து பாக்குறதுக்கு மேல வந்து நல்லா சூப்பரா வந்தது. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டே இருந்தாங்க. நாங்க உள்ள பொங்கல் வச்சுட்டு இருந்தோம், பசங்க நல்லா ஜாலியா விளையாடிட்டு நல்லாவே இருந்தது இந்த டைம். இங்க இருந்து கோவில் வந்து பாக்குறதுக்கு நல்லாவே இருந்தது. நாங்க போன டைம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சிஸ்டர் வந்து கோவிலுக்கு வந்து வந்திருந்தாங்களா, ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நானுமே வந்து இந்த சனிக்கிழமை நைட்டு அங்கதான் இருந்தேன், உங்களை பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து எங்க ஊருக்கு திருவிழாக்கு வந்து போயிருந்தேன் இல்லையா, திருவிழா டைம்லயும் வந்து உங்களை என்னால வந்து பார்க்க முடியல. இப்போ மலையனூர் வந்து நைட்டு தங்கி இருந்தேன், அப்பயுமே உங்களால அவங்க வந்து பார்க்கவே முடியல என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஃபீல் பண்ணாத சிஸ்டர் கண்டிப்பா வந்து எப்பயாச்சும் ஒரு டைம் வந்து நான் ஊருக்கு வந்தேன்னா கண்டிப்பா வந்து உங்களை வந்து பாக்குறேன். இவருமே சொல்லுவாரு வெளியில எங்கன்னா போனா கம்யூனிட்டி வந்து போட்டு விடும், அப்பயாச்சும் நம்ம அங்க யாரா இருந்தாங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பாக்கலாமே அப்படின்னு சொல்லுவாரு. நம்மளா யார் பார்க்க போறாங்க, அதெல்லாம் தேவையில்லன்னு சொல்லி சொல்லிவிடுவேன் நான். திருவண்ணாமலை கூட நம்ம கோயிலுக்கு போயிருந்தப்ப நைட்டே வந்து நம்ம கம்யூனிட்டி வந்து போட்டு விட்டுடும், யாரா வந்து கோவிலுக்கு வந்திருந்தாங்கன்னா பாக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் தான் வந்து அதெல்லாம் வேணான்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா வந்து இதுக்கப்புறம் வந்து நான் என்ன கோவிலுக்கு வந்து போறேன்னா கம்யூனிட்டி வந்து போட்டு விட்டுறேன். அந்த சிஸ்டமே அதான் சொல்லியிருந்தாங்க, நீங்க வந்து எந்த கோவிலுக்கு தான் போறீங்கன்னா வந்து எனக்கு சொல்லுங்கக்கா, கண்டிப்பா வந்து நான் உங்களை வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து நீங்க சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொங்கல் வைக்கிற எதற்கே வந்து பாத்தீங்கன்னா ஆடு எல்லாம் வந்து பலி கொடுக்கறதுக்குன்னு தனியா ஒரு மண்டபம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து சுத்தி பார்த்துட்டு இவங்க வந்துட்டாங்க. நாங்க அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பொங்கல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டோம். இன்னும் பசங்க எல்லாம் வந்து போய் கொஞ்சம் ஒரு ஆளா போய் குளிச்சுட்டு வந்திருந்தாங்க. அதுக்குள்ள வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கிறவங்க எல்லாம் மொட்டை அடிச்சுட்டு வந்திருந்தாங்க. போன டைம் வந்து பாத்தீங்கன்னா எங்க நடு ஓரத்தி எங்க மூத்தாரு பசங்க வந்து மொட்டை அடிச்சிருந்தாங்க. இந்த டைம் வந்து எங்க பெரிய மூத்தாரு பையன் அதுக்கப்புறம் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பூமுடி கொடுத்திருந்தேன். அவங்க எல்லாம் ஒரு ஆளா குளிச்சுட்டு வரதுக்குள்ள நாம கொஞ்சம் நேரம் இருந்த மீதி இருக்கிறதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மேல போய் சுத்தி பார்க்கலான்றதுக்காக அங்க வந்து போயிருந்தோம். நைட்டு வந்து காசு கொடுத்துதான் பாத்ரூம் வந்து போயிருந்தோம். அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு காசு கொடுத்துதான் போறமே. இந்த டைம் வந்து ஃப்ரீ பாத்ரூம் இங்க இருக்கே பக்கத்துலயே அங்க போலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்க வந்து போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஏண்டாப்பா ஃப்ரீல வந்து போனோம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருந்தது. எங்க நாத்தனார் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போனதுல இருந்து வாமிட் பண்ற மாதிரியே பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரே டக்குன்னு வந்து வெளியே வந்துட்டு அந்த அளவுக்கு ஃப்ரீ பாத்ரூம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருந்தது. மேல வந்து சுத்தி பார்க்கலான்றதுக்காக எங்க நாத்தனாரும் நாங்களும் வந்து மேல வந்திருந்தோம். இந்த கருங்கல் இருக்கு இல்லையா அந்த மலை மேலக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் எல்லாம் செஞ்சு பொங்கல் வச்சு நான்வெஜ் எல்லாம் செஞ்சு வந்து படைக்கிறவங்க வந்து ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி படைக்கிறவங்க வந்து பக்கத்துலயே வந்து படைக்கிறாங்க. நாங்க இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேல வந்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து ஒரு மணி வந்து ஒரு 8 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்க கியூல போய் நிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. இந்த ஊர்கா வந்து பார்த்த உடனே இதை சாப்பிடணும் போல தோணுச்சு. கூழ் வந்து எங்க நாத்தனார் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாதாங்க, சரி ஏதாவது சாப்பாடு வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நம்ம போலான்றதுக்காக பாத்துருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஊர்கா பார்த்தோன்னா எல்லாருக்கும் அந்த ஒரு சொம்பு கூழ் குடிக்கலாம்னு தோணுச்சு. சரி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஊர்காவும் கொஞ்சம் கொஞ்சமா தொட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து சாப்பிட்டு இருந்தோம். கூழ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. அந்த ஊர்காவுமே வந்து நல்லா இருந்தது எல்லா ஊர்காவும். நாங்க இங்க இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போறப்ப பாத்தீங்கன்னா நைட்டுக்கு மட்டும் தான் சாப்பாடு எடுத்துட்டு போயிருந்தோம். எதுக்கு இவ்வளவு தூரம் சாப்பாடு எல்லாம் தூக்கிட்டு அங்க ஏன்னா கூழ் எல்லாம் காலையில விற்கும், அதை வந்து வாங்கி குடிச்சுக்கலான்றதுக்காக தான் போயிருந்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கூழ் குடிச்சு அடுத்ததான் வந்து எங்களோட லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் கியூவுக்கு போலான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம். அங்க எங்க பேக் வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த அர்ச்சனை தட்டு எல்லாம் வாங்குறோம் இல்லையா, அவங்களே வந்து இங்க பேக் எல்லாம் வச்சிருங்க அர்ச்சனை தட்டு வாங்கிக்கோங்கன்னா அதே மாதிரி அர்ச்சனை தட்டு வந்து வாங்கிட்டு கியூவுக்கு வந்து கிளம்பியாச்சு. என்னோட பொங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டப்பை பெரிய பொங்க கூட, அதனால வந்து தூக்கிட்டு போக முடியாது, கட்டப்பை சேர்ந்த மாதிரி தூங்க முடியாது. அதனால வந்து இடுப்புலதான் தூக்கிட்டு போக முடியும், இடுப்புல வச்சுட்டு போறேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன பொங்க கூட வாங்கி கையில பிடிச்சிக்கிற மாதிரி வந்து வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதை பார்த்து அங்க வந்து ரேட்டு கேட்டது பாத்தீங்கன்னா அதிகமா சொல்லியிருந்தாங்க. நானும் ஒரு ஒரு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா தள்ளி தள்ளி வந்துட்டே இருக்கு.
அவங்க கூட வந்து மாத்தணும் மாத்தணும்னு நினைக்கிறேன். அதே தான் வந்து விஷாந்தரை எடுத்துட்டு போற மாதிரி இருந்தது. நாங்க காலையில வந்து 4 மணிக்கு ஓபன் பண்றாங்க, லைன்ல நிக்கிறப்ப நாங்க அங்க படுத்திருந்தோம் இல்லையா, அதனாலே வந்து எங்களுக்கு தெரிஞ்சது. அப்பதுல இருந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கியூ வந்து நின்றுட்டே தான் இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 8:30 நாங்க வரோம் லைன்ல நிக்கிறதுக்கு, இங்க இருந்து கூட்டம் நிக்குது. எங்க எப்ப எத்தனை மணிக்கு நாங்க போக போறோம்னு தெரியல. இந்த ரோ ரோவா கம்பி இருக்கு இல்லையா, இது மாதிரி ஒரு 6 ரோ இருக்கு. அந்த ஒரு ரோக்கும் பாத்தீங்கன்னா 1 ஹவர் வந்து பாத்தீங்கன்னா நின்றுட்டே போற மாதிரிதான் இருந்தது. அதனால ரொம்ப நேரம் எல்லாமே நிக்க முடியலன்னு சொல்லிட்டு உட்காந்து போயிருந்தாங்க. அதே மாதிரி நாங்களும் வந்து உட்காந்துதான் போயிருந்தோம். பசங்களை வந்து பாத்தீங்கன்னா கியூல வந்து நிக்கவும் இல்லை, ஏன்னா அந்த கம்பியில வந்து பூந்து போயிட்டு ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சுட்டோம். நாங்க சுத்திட்டு எப்போ வருமோ அப்ப வந்து நீங்க வெளியில வாங்கன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் விக்கிற கடை இருந்தது, அதுல வந்து உட்கார வச்சிட்டோம். காசு கொடுத்து நீங்க என்ன வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நாங்க அந்த 6 கியூ வந்து நாங்க சுத்திட்டு வர்றதுக்குள்ள பசங்க வந்து அதுக்கப்புறம் தான் நாங்க பசங்களை வந்து கூட்டமே. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்கதான் இருந்தாங்க. அந்த 6 கியூ வந்து சுத்தி வர்றதுக்கு லேட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா வந்து வந்துடுற மாதிரிதான் இருந்தது. 8:40 வந்து கியூல வந்து நிக்க ஆரம்பிச்சோம். அப்ப இருந்து பாத்தீங்கன்னா அந்த கியூல வந்து என்னென்ன விக்குமோ அது எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம். ஐஸ்கிரீமா இருக்கட்டும், வேர்க்கடலை, பேல்பூரி, பன்னீர் சோடா, இளந்த வடை, இது எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு வழியா வந்து சாமி வந்து தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். சாமியை பார்த்துட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்ட போயிட்டு நாங்க மாவிளக்கு இதெல்லாம் வந்து ஏத்திட்டு போயிருந்தோம். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க லைன்ல நின்று போறது ஓரளவுக்கு உட்காந்து போனதுல எங்களுக்கு அந்த அளவுக்கு டயர்டு தெரியல. எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியா போற மாதிரிதான் இருந்தது. உள்ள வந்து நின்று அவ்வளவு நேரம் வந்து டயர்ட் ஆன மாதிரியே தெரியல. சாமி வந்து நல்லா தரிசனம் பண்ணியிருந்தோம். ரொம்ப நேரம் வந்து நிக்க விட மாட்டாங்க, தள்ளி தள்ளி விடுவாங்க. இந்த டைம் நல்லா சாமி வந்து கிட்ட போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தா ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா டைம் வந்து கொஞ்ச நேரம் கூட நின்று பார்க்கவே விட மாட்டாங்க, அப்படியே புடிச்சு புடிச்சு இழுத்து தள்ளிடுவாங்க. இந்த டைம் வந்து அந்த மாதிரி இல்ல, நல்லா சாமி வந்து தரிசனம் பண்ணிட்டு தேங்காய் எல்லாம் உடச்சு கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாலை நம்ம எந்த அளவுக்கு நம்ம 120 ரூபா கொடுத்து வாங்குறோமோ அதை போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தாங்க. தேங்காய் செட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 60 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தா அந்த உடைக்கிறதுக்கு வந்து 50 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து காசு வந்து வாங்குற மாதிரிதான் இருந்தது. அப்படியே வந்து கோயில சுத்தி வரலாம், அன்னபூர்ணி தாயாரை வந்து தரிசனம் பண்ணலான்னு வந்திருந்தோம். இந்த டைம் வந்து நிறைய கூட்டம் இருந்து லைன்ல வந்து எவ்வளவு கஷ்டத்துல வந்து நின்று இருந்தாலும் சாமி வந்து பாத்தீங்கன்னா மனசு திருப்தியா வந்து சாமி கும்பிட்டு இருந்தோம். 100 ரூபாய்க்கு, அதுக்கப்புறம் கிட்ட இருந்து 300 ரூபாய்க்கு, இதுல இருந்து தாண்டி வந்து அம்மா வந்து தரிசனம் நல்லா சிறப்பா வந்து பண்ணியிருந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வெளியில வந்து அதுக்கப்புறம் எப்பவுமே நாங்க வெளிஞ்ச மழை வந்து சுத்தி போடுவோம். அந்த மாதிரி எலுமிச்ச மழை சுத்தி போறதுக்கு எப்படியும் 500 ரூபாய் கேட்டாலும் கேட்பாங்கன்றதாக நாங்க எப்பவுமே வந்து யாருமே நாங்க எங்க ஃபேமிலி வந்து சுத்தி போட்டுவோம். அந்த மாதிரி எங்க மாமியார் இருந்தா அவங்க சுத்துவாங்க, இந்த டைம் எங்க நாத்தனார் இருந்தாங்க அவங்க தான் வந்து சுத்தி போட்டிருந்தாங்க. அங்கே மாவிளக்குலாம் குளிர வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லக்கேஜ் எடுக்க வந்தாச்சு. இங்க வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்குன்னு இடம் கிடையாது. நீங்க தேங்காய் பழம் எல்லாம் வாங்குறீங்க இல்லையா, அங்கே வந்து லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கோங்க. நாங்களும் அந்த மாதிரிதான் வச்சுக்கிட்டு அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். இவ்வளவு நேரம் மணி வந்து பாத்தீங்கன்னா 1 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப போய் சாப்பாடு எப்படி எல்லாருக்குமே வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஆயா வந்து அழகா வந்து குடி பண்ணியாரோ அந்த கேழ்வரகு மாவு வடை இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இல்ல நான் அவங்களை வந்து இந்த டைமுக்கு வந்து இங்க அன்னதானம் போடுவாங்க, அங்க வந்து கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து கூப்பிட்டு போயிருந்தாரு. எனக்கும் வந்து எங்க அன்னதானம் போடுறாங்கன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் போன வருஷத்தை விட இப்ப வந்து நிறைய மாறி இருக்கு. அவர் தான் வந்து தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு, அவர் தான் சரி கூப்பிட்டு போறான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தாரு. இப்ப வந்து நாங்க எந்த டைமுக்கு வரோம், எத்தனை 3 ரவுண்டு வந்து போடுவாங்களா, நாங்க 8வது ரவுண்டு போறோம்னு தெரியல. கிட்ட போய் இத்தனை பேருக்கு தான் போடுவாங்கன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து அனுப்பி விட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் தாயே இப்படின்னா எங்களுக்கு அன்னதானம் வந்து கிடைச்சிடும், ரொம்ப பசியில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு தான் போயிருந்தேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அன்னதானம் வந்து கிடைச்சிருந்தது. சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான், முள்ளங்கி சாம்பார் வந்து பீட்ரூட் பொரியல் அதுக்கப்புறம் மோர் ரசம் இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஏதோ சாமியோட சாப்பாடு அன்னதானம் வந்து கிடைச்சது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசிக்கு வந்து நல்லா திருப்தியா வந்து சாப்பிட்டுட்டு வந்திருந்தோம். இந்த அன்னதான கூட வந்து பாத்தீங்கன்னா நாங்க படுத்திருந்தோம் இல்லையா, அந்த கட்டடத்துக்கு பக்கத்து கட்டடம் தான். டைம் வந்து பாத்தீங்கன்னா 1 to 2 வந்து 250 பேர் சாப்பாடா, அதுக்குள்ள நம்ம போனா வந்து சாப்பாடு கிடைக்கும் நினைக்கிறேன். நீங்க யாரா அந்த டைமுக்கு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அன்னதானத்துல வந்து கலந்துக்கோங்க. அப்படியே வந்து வர வழி வந்து பாத்தீங்கன்னா நாங்க படுத்திருந்தோம் இல்லையா, அதே வழிதான் வர வழியும். அந்த கற்பூரம் வந்து நான் அர்ச்சனை தட்டு வாங்கியிருந்தோம் இல்லையா, கற்பூரம் வத்தி எதுவுமே எடுக்கவே இல்லை, அதனால இங்க வந்து ஏத்தி வச்சுக்கலான்றதுக்காக கற்பூரம் ஏத்திட்டு வத்தி எல்லாம் ஏத்தி வச்சுட்டு அப்படியே இங்க நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டோம் ஃபேமிலியோட. கோவிலாம் சுத்தி முடிச்சுட்டு அடுத்துதான் வந்து பெரியாய் கிட்ட வருவோம். எப்பவுமே நாங்க இந்த டைம் என்னவோ பெரியாய் கிட்டே பாத்தீங்கன்னா அவ்வளவு கியூ வந்து நின்றுட்டே இருந்தது. இந்த கியூ வந்து இந்த வெயில வந்து எங்களால நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சைட்ல வந்து பெரியாய தாய வந்து கும்பிட்டுட்டு அடுத்துதான் வந்து கிளம்பிட்டு பசங்களை வந்து இவ்வளவு தூரம் மறுபடியும் கியூல நிக்கணுமா அங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. என்னவோ தெரியல இப்படி போயிட்டு அப்படியே வர மாதிரிதான் இருக்கும். இந்த டைம் என்னவோ அவ்வளவு கூட்டம் இருந்தது, அதனால நாங்க போகல, அப்படியே வந்து வந்துட்டோம். வெயில் ரொம்ப வேற அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தலைவலி எடுக்கிற மாதிரி இருந்து சொல்லிட்டு தலையில வந்து துண்டு போட்டுக்கிட்டே கோயில் வந்து இருந்தா கண்டிப்பா வந்து பொறி வாங்கிட்டு போகணும் இல்லையா, பொறி வாங்கி
வாங்கிட்டு போனாதான் அந்த கோயிலுக்கு வந்த ஃபீலையே வந்து கிடைக்கும். அதனால வந்து பொரி வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடையில வந்து நின்னாச்சு. பொரி அதுக்கப்புறம் எதுவும் வாங்கல, பொரிய அஜி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் வந்து கேட்டிருந்தா அதை மட்டும் வாங்கிட்டு அடுத்தது அங்கிருந்து வந்திருந்தோம். அடுத்ததான் வந்து மலையனூர் வந்தாலே கண்டிப்பா நாங்க வந்து இங்க இருக்கிற கருவாடு எல்லாம் வந்து வாங்கிட்டு போவோம். ஏதாவது வந்து சென்னாகுனி கருவாடு கண்டிப்பா வாங்குவோம், வாழை கருவாடு, நெத்திலி கருவாடு இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து வாங்கிட்டு போவோம். அந்த மாதிரி எந்தெந்த கடை வந்து ஒரு ஒரு கடையா வந்து விலை கேட்போம், எந்த கடையில வந்து ஒரு 10 ரூபா கம்மியா இருக்கும் அந்த கடையை பார்த்து பிடிச்சி வாங்குவோம். இந்த மாதிரிதான் நாங்க வாங்குவோம். அதே மாதிரி இந்த தாத்தா கிட்ட வந்து எல்லா இடத்துலயும் வந்து 1/2 கிலோ வாழை கருவாடு வந்து 60 ரூபா சொன்னாங்க. இந்த தாத்தா கிட்ட வந்து 50 ரூபா வந்து சொல்லியிருந்தாரு. அவர்கிட்ட வாங்கிட்டு சென்னாகுனி வந்து கேட்டிருந்தோம், அது வந்து அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்து கடையில வந்து வாங்கியிருந்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கருவாடு எல்லாம் பாக்குறதுக்கே சூப்பரா இருந்தது, அதனால இங்க வந்து சரி வாங்கலாம்னு வாங்கியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வரப்ப பாத்தீங்கன்னா 60 ரூபா சென்னாகுனி வந்து 60 ரூபா இருந்தது 1/2 கிலோ சொல்றேன். அதுக்கப்புறம் 80 ரூபா இருந்தது. இந்த டைம் வந்து 1/2 கிலோ 100 ரூபாய் சென்னாகுனி. அஜி வந்து பாத்தீங்கன்னா போறப்ப அந்த தூள் இடிப்பமேமா அந்த கருவாடு வந்து வாங்கிக்கோமான்னு சொல்லியிருந்தான். சரி அவனுக்காக வந்து சென்னாகுனி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ வந்து வாங்கிட்டோம். எப்பவுமே வந்து நெத்திலி வந்து வாங்குவோம் கண்டிப்பா. இந்த டைம் வந்து நெத்திலி வேணாம், வேற ஒண்ணு வந்து வாங்கலான்றதுக்காக வேற ஒரு கருவாடு வந்து வாங்கியிருந்தாரு. என்னென்ன கருவாடும் பாத்தீங்கன்னா எல்லா டைம் வந்து எறா வந்து இருக்கும், அது எப்படி செய்யறதுன்னு தெரியாம நாங்க வாங்கினது கிடையாது. இந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைமா 150 வாங்கிட்டு போய் ட்ரை பண்ணலான்றதுக்காக எறா வந்து 150 வாங்கியிருந்தோம். வஞ்சர கருவாடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே அல்வா மாதிரி சூப்பராவே இருந்தது. அதுவுமே வந்து 1/2 கிலோ வந்து 150 ரூபாயா, ஒரு 150 மட்டும் வாங்கியிருந்தோம். நல்லா இருந்தது. எப்படி செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் ஒரு யூடியூபர் தான், நீங்க யூடியூபரான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுருது. நாங்க அந்த அளவுக்கு பிரபலம் எல்லாம் கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வந்து வந்திருந்தோம். அப்படியே பஸ் ஸ்டாப் கிட்ட வந்துட்டோம். பஸ் ஸ்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து அந்த வயல்ல விளையிற காயெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து வச்சிருப்பாங்க, நல்லா சூப்பராவே இருக்கும். எப்பவுமே நாங்க வந்தா ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போவோம். இந்த டைம் வந்து கொத்தமல்லி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எங்க ஓரத்தையும் பாத்தீங்கன்னா அப்படி கண்ணை பறிக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்தது. அதை வந்து 3 கட்டு வந்து வாங்கிட்டோம். ஒரு கட்டு 10 ரூபான்னு சொல்லிட்டு எங்க நாத்தனாருக்கு, எங்க 2 பேருக்கு வந்து 3 கட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். வீட்டுக்கு வந்தாச்சு. எத்தனை மணிக்கு வந்து ஒரு 3 மணிக்கு பஸ் ஏறிப்போம் நினைக்கிறேன். இங்க வந்து ஒரு 5:30 வந்து இறங்கிட்டோம். வந்தது வந்து பாத்தீங்கன்னா மாவிளக்கு ஏத்தி அதுக்கப்புறம் உள்ள வந்து எடுத்துட்டு வந்திருந்தோம். நாங்க ஒரு சில டைம்ல வந்து பொங்கல் வந்து அங்கேயே சாப்பிட்டுருவோம். ஒரு சில வந்து இப்ப சாமி கிட்ட எங்க பொங்கலை வைக்கிறாங்க, அதனால வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிற சாமிக்கு வந்து படைச்சிட்டு தான் நாங்க வந்து சாப்பிடுவோம். வெளியில இருந்து மாவிளக்கு ஏத்தி உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் 4:30 ராகுகாலம் இல்லையா, 6 மணிக்கு மேல படைக்கலான்றதாக அது வரைக்கும் மாவிளக்கு எரிஞ்சிட்டு தான் இருந்தது. பூ வந்து காலையில வந்து வாங்கி வச்சுட்டு போயிருந்தேன். பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கற்பூரம் ஏத்தலான்றதுக்காக எடுத்து வச்சுதான். இப்ப இந்த டைம் வந்து பன்னீர் ரோஸ் வாங்கியிருந்தேன். இவ்வளவு பெருசு இருந்ததுனால ஒரு கை பெருசுக்கு இருந்தது. கீழே வந்து பாத்தீங்கன்னா நல்லா முள்ளு முள்ளா இருந்தது. அதைதான் வந்து காமிச்சிட்டு இருக்கேன். இந்த டைம் எத்தனை டைம் நான் பூ வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி இவ்வளவு பெருசு இருந்தது இல்ல. இந்த டைம் நல்லா பெருசா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு பிரசாதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மலையனூர்ல இருந்து என்னென்ன நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றத உங்ககிட்ட காமிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பொருள் வாங்கினாலும் கண்டிப்பா வந்து உங்ககிட்ட நான் காமிச்சிருவேன். அந்த மாதிரி இன்னைக்கு என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். போன திருவண்ணாமலையில தான் நினைக்கிறேன் வாங்கிட்டு வந்தது. நிறைய வந்து இந்த மந்த் ஃபுல்லா வாங்குறீங்க, அண்ணனுக்கு வந்து நிறைய செலவழிக்கிற ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் நிறைய வந்து வாங்க மாட்டேன், அவரையும் வந்து கஷ்டப்படுத்த மாட்டேன். முடிஞ்சா நான் வச்சுக்கிற காசு, இல்லைன்னா அவர் முடிஞ்சா வந்து வாங்கி கொடுப்பாரு, இல்லைன்னா வந்து வேணான்னு சொல்ல நான் வந்து வந்துருவேன். அந்த மாதிரிதான் இந்த டைம் வந்து நிறைய வாங்கல. இந்த கொத்தமல்லி வந்து ஒரு கட்டு 10 ரூபான்னு சொல்லிட்டு 3 கட்டு வந்து வாங்கியிருந்தேன். பாக்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, வாசனையும் வந்து நாட்டு கொத்தமல்லி நல்ல ஒரு வாசனையா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வயசான தாத்தா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்கெட் பூவே வந்து 20 ரூபாய்க்கு சொல்லிட்டு வித்திருந்தால பூத்த பூ தான் இருந்தாலும் பரவாயில்ல, வயசானவர் ரொம்ப பாவமா இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த பூ வந்து வாங்கியிருந்தேன். நல்லா இவ்வளவு பூ நல்லா கொட்டனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு 10 முழம் வரும் போல இருக்கு அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அஜி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் வந்து கேட்டிருந்தான். பொரி வந்து வாங்கியிருந்தேன், காரப்பொரி. அதுக்கப்புறம் வந்து சென்னாகுனி வந்து 1/2 கிலோ போல வாங்கியிருந்தேன். 1/2 கிலோ வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய். பிரியா சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க ரேட்டு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இருக்கு, கருவாடு வெள்ளம் ஏறிட்டே தான் போகுது. ஒரு ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா ரேட்டு வந்து ஜாஸ்தியா தான் இருக்கு. போன டைம் வந்து 80 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன், இந்த டைம் வந்து 100 ரூபாய்க்கு சென்னாகுனி. அந்த சென்னாகுனி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான சென்னாகுனியா இருக்கு. மண்ணெல்லாம் இல்லாம நல்லாவே இருந்தது. நல்லா தூள் அரைக்கிறதுக்கு தண்ணியில எல்லாம் ஊற வச்சுட்டு காய வச்சுட்டு தூள் அரைக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வஞ்சர மீன் கருவாடு, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 கிராம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் எப்படி வருமோ தெரியலன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இந்த கருவாடு பாக்குறதுக்கே அந்த அல்வா மாதிரி இருக்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. அந்த பாக்குறதுக்கே நல்லா இருக்கு, என்ன டேஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா 1/2 கிலோ 150 ரூபா வந்து சொல்லியிருந்தாங்க. 150 கிராம் வந்து 90 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்குமோ தெரியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி பார்க்கலான்றதுக்காக வாங்கியிருந்தோம். அடுத்ததா வந்து எறா, எல்லா டைமும் வந்து இந்த எறா வந்து பார்த்துட்டு போயிருப்போம். எப்படி செய்யறது, நல்லா இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சே போவோம். இந்த டைம் வந்து சரி வாங்கிடலாம், வந்து வாங்கி வந்து
வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்றதாக அதை வாங்கியிருக்கிறோம். இறலாம் நல்லா கிளீன் பண்ணி கொஞ்சம் வந்து காயாமல் கொஞ்சம் நம்பராக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எப்படி செய்யுதுன்னு தெரியல. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்து செய்யுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தது. ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தா இதுமே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் யாரா இது வாங்கி நீங்கள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள், நானும் அதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். அடுத்ததான் வந்து வாழைக்கரோடு வந்து வாங்கியிருந்தோம். எப்போவுமே வந்து வாழைக்கரோடு இல்லாமல் வரமாட்டோம். அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா ரசம் வச்சுட்டு வாழைக்கரோடு வறுத்து கொடுத்தாலே பிடிக்கும் அவருக்கு. இந்த சென்னாகோணி தூள்லாம் அவர் வந்து சாப்பிட மாட்டார். எனக்கு அச்சு பசங்க மட்டும் தான் சாப்பிடுவோம். வாழைக்கரோடு வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கின்றதாக அது வந்து ஒரு காலு கிலோ போல வந்து வாங்கியிருந்தோம். இந்த தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நல்லா அழகாக வந்து மடிச்சு கொடுத்துருந்தாரு. எல்லா டைமும் கண்டிப்பாக வந்து நெத்திலி வாங்குவோம். இந்த வந்து இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நெத்திலி வாங்காமல் யாராக வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் மஞ்சள் மீன் கரோடு வந்து எல்லாம் வந்து ட்ரை பண்ணலான்றதாக அது வந்து வாங்கியிருந்தோம். அடுத்ததான் வந்து சுலோச்சனா அக்கா வந்து சொரக்கா கொடுத்துருந்தாங்க இல்லையா, எனக்காக வந்து தோட்டத்துக்குள்ள உங்களுக்காகவே இருந்ததுன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன கப்பா வந்து ரெண்டு கப்பு வந்து வாங்கியிருந்தேன். பசங்களுக்கு வந்து குழம்பு கொடுத்த அனுப்புறவா கொஞ்சம் பெருசா வந்து கொடுத்த அனுப்புறமா இருந்தது. சின்னதா வாங்கிக்கலாம் பண்ணிருந்தாங்க. இந்த ஒரு கப்பு வந்து பாத்தீங்கன்னா 40 ரூபா சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். எங்க திருவிழா கடையில வந்து வாங்கியிருந்தேன். இது 10 ரூபா கம்மி பண்ணி 30 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. இங்க எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ண. இதெல்லாம் தான் மலையனூர் கோவில வந்து வாங்கியிருந்தேன். இந்த வருஷம் தை மாசம் பொங்கல் வைக்க போனது ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. இதோட அந்த பிளாக் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.